உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சக்தி, ஏ சக்தி, துர்கா, என்னடா அது, யாருமே இல்லையா? என்ன இங்கே ஆளைய காணோம்? அக்கா உங்களுக்கு? யமுனா, சக்தி எங்க? யமுனா, நேத்து ஒரு ஆர்டர் வந்துச்சுல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரத்துல சாப்பாடு வரும்னு சொல்லு. யமுனா, உங்ககிட்ட தானே கேக்குறேன், சக்தி எங்க? யமுனா, சக்திக்கு ஃபோன் போக மாட்டேது, எங்க போயிருக்கா? தெரியல வெற்றி, காலையில இருந்து நாங்களும் ஃபோன் பண்றோம், ஃபோனே போக மாட்டேங்குது. போகும்போது உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? சொல்லிட்டு போற மனநிலையிலயா வந்தா? நேத்தெல்லாம் மனசொடைஞ்சு பேசிட்டு இருந்தா, பாவம் சக்தி. ஏ யமுனா, நான் ஃபோன் பண்ண சொன்னல, பண்ணி அடி. இதோ இப்போ ஃபோன் பண்ணி பேசுறமா. ஏண்டி இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க? ஒருவேளை எத்தனை தடவை சொல்லணும்? இனிமே நமக்கு இந்த மெஸ் தான் எல்லாமே, யாரையும் நம்பிட்டெல்லாம் இருக்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? போய் உன் வேலையை பாரு. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தம்பி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் அத கேக்குற நிலைமையில நான் இல்ல. அம்மா, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. கேக்குறதுக்கு இன்னும் என்ன இருக்கு தம்பி? எல்லார் முன்னாடியும் எங்க எல்லாருக்கும் நல்ல மரியாதை தேடி கொடுத்துட்டீங்க. நீங்க என் பொண்ண கலெக்டர் ஆக்குவீங்கன்னு நினைச்சேன். சத்தியெல்லாம் கூட பண்ணீங்களே தம்பி. ஆனா நேத்து நடந்ததை நினைச்சா, ஐயோ, எப்படி தம்பி நீங்க அப்படி நடந்துட்டீங்க? எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? தம்பி, உங்களால இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? என் பொண்ணு தன்னம்பிக்கை எல்லாம் இழந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறா. காலையில யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்படி இருக்கிற பொண்ணா தம்பி அவ? நீங்களே சொல்லுங்க தம்பி. அது இல்லமா, அது என்ன நடந்துச்சுன்னா? என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும், அதுக்காக அப்படிதான் குடிச்சிட்டு வந்து நிப்பீங்களா? என் பொண்ணு வாழ்க்கையை ஏன் தம்பி இப்படி எல்லாரும் பங்கு போடுறீங்க? வேண்டாம் தம்பி, இப்ப நான் இருக்கிற கோவத்துல வேற ஏதாவது பேசிட போறேன். சரிமா, நான் இப்ப எது பேசினாலும் சரி வர மாதிரி தெரியல. நான் முதல்ல சக்தியை பார்த்து பேசுறேன், அவ எங்க வீட்டுதான் போயிருப்பான். நான் நேர்ல பார்த்து அவகிட்ட சாரி கேட்டுக்கிறேன். செய்யறதையும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டா என் பொண்ணு பட்ட அவமானம் எல்லாம் போயிடுமா? வெற்றி, நீங்க கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க, தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். நீங்க போய் சக்தி கிட்ட பேசுங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அம்மா, சக்தி கிட்ட அப்படி நடந்துக்க இவருக்கு மனசு வந்துச்சு? அம்மா, இப்ப பேசினா பிரச்சனை தாமா வரும். வெற்றி, நீங்க கிளம்புங்க. இப்ப கூட எங்க அம்மா செஞ்சது தப்புதான். சக்தியை கலெக்டர் ஆக்க கூடாதுன்னு அவங்க சொன்னது தப்புன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தோணலையே தம்பி உங்களுக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.